வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டோட ஒரு பகுதியை தான் நம்ம டூராக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி டூர். யூட்டிலிட்டியில் என்னங்க டூர் இருக்குது, அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் என்ன இருக்குது, சிம்பிளானது தானே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணலாம். இது சிம்பிளான விஷயமா இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ வீடு கட்டுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இந்த ஸ்பேஸை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் எங்கள் ஐடியாஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த யூட்டிலிட்டி டூரை வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிளானில் வந்து என்னவாக வச்சுருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு செப்பரேட்டான ரெஸ்ட் ரூம், அதாவது ரூம்ஸோட அட்டாச்சாக இல்லாத செப்பரேட்டான ரெஸ்ட் ரூமாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து செப்பரேட்டான ரெஸ்ட் ரூம் வந்து வீட்டில் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த செப்பரேட்டான ரெஸ்ட் ரூமை வேறு ஒரு இடத்துல கூட வந்து அமைச்சிக்கலாம். பட் இந்த இடம் வந்து ரொம்பவே சூட்டபிளாக யூட்டிலிட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கட்டுற இன்பிட்வீனில் தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ வந்து செப்பரேட் டாய்லெட்டை வேறொரு இடத்துல பிளான் பண்ணி அதை வந்து கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸு நல்ல வேலைக்கு இதை வந்து யூட்டிலிட்டி ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னமும் வந்து டெய்லி டெய்லி நாங்களே எங்களை பாராட்டிக்குவோம் அந்த இடத்துக்கு போகும்போது. ஸோ இப்போ வந்து இதனுடைய நீள அகலம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அகலம் வந்து 4 அடி, நீளம் வந்து 7.5 அடி. இந்த இடத்த வந்து ரெஸ்ட் ரூமாக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாமே ரெஸ்ட் ரூமில் எங்கே வைப்பாங்கன்னா உயரமான இடத்துல, மேலே தான் வந்து நம்ம அந்த வென்டிலேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உயரமான இடத்துல வச்சிடலான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சோம். ஆனால் யூட்டிலிட்டியாக மாறினதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸில் நல்ல காத்தோட்டம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல எவ்வளவு மேக்சிமம் ஜன்னல் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உயரமாக அந்த ஏணி ஜன்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏணி ஜன்னலை வச்சாச்சு. ஸோ இயற்கையாகவே நல்ல வெளிச்சமும் வந்து காற்றும் அந்த இடத்துக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஜன்னல் பக்கத்தில் வாஷிங் மிஷினை வச்சுக்கலாம். அப்புறம் வாஷிங் மிஷினுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே அந்த செவுத்தில் வால் யூனிட்டாக ஒரு ஹைட்ராலிக் டோர் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து தோணுச்சு, அந்த ஹைட்ராலிக் வால் யூனிட் வச்சோம் அப்படின்னா அந்த ஜன்னலை வந்து டோட்டலாக அது கம்ப்ளீட்டாக வந்து மறைச்சிடும். அப்போ வந்து வெளிச்சமும் வராது, காற்றும் வராது, ஜன்னலோட பர்பஸே வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அப்போ மேலே வந்து நம்ம வால் யூனிட் கொடுக்கறது சரிப்பட்டு வராது. அப்போ கீழேருந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து தான் சரி கீழே வந்து நம்ம ஷெல்ஃபாக கட்டிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஷெல்ஃபாக பிளான் பண்ணும்போது மேல் பகுதியை நல்லாவே ஒரு ஹார்டாக போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸையும் வந்து நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாமே, அந்த வாஷிங் மிஷினுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை அதிலேயே வச்சுக்கலாமே அப்படின்ற ஐடியா வந்தது. அப்போ நம்ம ஷெல்ஃபு போடணும் அப்படின்னா சரி நம்ம வந்து காங்கிரீட்டாகவே நல்லா நீட்டாக போட்டுடலாம். அதே மாதிரி அந்த கிச்சனில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாக்கி வேறு இருந்தது, அந்த கேலக்ஸி பிளாக்கு வால் டைல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பாக்கியும் இருந்தது. அதை எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ பாக்கியும் இருக்கே, அதே வந்து நம்ம ஏன் இந்த இடத்துல கேலக்ஸி பிளாக்கையும் போட்டக்கூடாது, வால் டைல்ஸாகவும் போட்டக்கூடாது அப்படின்ற ஐடியா வந்து வந்தது. இந்த மாதிரி தரையிலேருந்து ஒரு ஷெல்ஃபும் அதுக்கு மேலே வந்து ஒரு டேபிள் டாப்பும் வைக்கும் போது வாஷிங் மிஷினை அந்த கார்னரில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து அங்கே உட்காந்து அதை வந்து சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம். நம்ம அதை வந்து எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கீழெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாலும் தள்ளுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வாஷிங் மிஷின் வேண்டாம், நம்ம வந்து உள்ளே நுழையிற இடத்துலையே வாஷிங் மிஷினை ஃப்ரண்ட்லேயே வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணோம்.
பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாஷிங் மிஷினை தள்ளி வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். யாராவது வந்து உட்காந்து, அதாவது ஒரு மெக்கானிக் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து அதை க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை கொஞ்சம் எந்த இடத்துல வேணாலும் இழுத்துட்டு வந்துக்கலாம். அப்படிங்கிறனால தான் அந்த உள்ள நுழையும் போதே வந்து அந்த வாஷிங் மிஷினுக்கு ஸ்பேஸ் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ எலாபரேட்டாக நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேம்போக்காக மேலோட்டமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இது சிம்பிளான விஷயமா இருந்தாலும், ஒவ்வொன்றையும் வச்சு பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி யோசிக்காமல் டக்குன்னு முன்ன மாதிரியே ஏற்கனவே வைக்கிற வேண்டிய இடத்துலலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி உட்காந்து பிளான் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே நுழையிற இடத்துலையே ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 அடி வந்து கேப் விட்டுட்டு வாஷிங் மிஷினுக்கு தேவையான பைப் கனெக்ஷனும், நல்ல தண்ணி உப்பு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி 2 பைப் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இந்த பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பிவிசி பைப் தான். அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு தேவையான கரண்ட் கனெக்ஷனும் அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்தாச்சு. இந்த பிவிசி பைப்புக்கு தேவையான அக்சசரிஸ், அதாவது அந்த வாஷிங் மிஷினோடு வரும் இல்லையா, அந்த அக்சசரிஸ் எல்லாம் தனியாக இருக்குது. அதை வந்து எப்போ நம்ம தேவையோ அப்போ வந்து அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வாஷிங் மிஷினோட இன்லெட் பற்றி பார்த்தோம். அவுட்லெட்டுக்கு வந்து கீழே வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொவிஷன் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக இந்த ஷெல்ஃபுக்கு அடியில் போயிட்டுருக்கு. ஸோ இது வழியாக போய் வந்து அவுட்லெட்டில் கீழே அது போய் ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டேபிள் டாப்போடைய அகலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 அடி. நீளம் வந்து நல்ல தாராளமாக 5 அடிக்கு இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணி நின்று வேலை பார்க்குற இடத்தோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 அடி. ஸோ நம்ம ஒரு ஆள் வந்து தாராளமாக நின்று நடந்து அந்த இடத்துல வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு நீளமாக நல்ல ஸ்பேஷியஸாக வந்து நமக்கு டேபிள் டாப் இருக்கும்போது ஏன் வந்து ஒரு மூலையில் நம்ம ஒரு வாஷ் பேசின் கொடுத்துடக்கூடாது? ஸோ வாஷ் பேசின் கொடுத்தா நமக்கு பல வகை அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு ஐடியா வந்து தான் அந்த ஜன்னல் ஓரத்தில் அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலே நல்ல பெருசாக நல்ல அகலமாக இருக்கக்கூடிய வாஷ் பேசினாக ஃபிட் பண்ணியாச்சு. அந்த வாஷ் பேசினுக்கு தேவையான வால்லேருந்து வரக்கூடிய பைப்பையும் வச்சாச்சு. வாஷ் பேசினுக்கான பைப்பு வந்து வால்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஸ்பேஸு. இன்கேஸ் நீங்கள் வந்து வாஷ் பேசின்லேயே அட்டாச் ஆகிருக்க மாதிரி டைப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கு. அந்த இடத்துல வந்து வாஷ் பேசினை ஃபுல்லாக பயன்படுத்த முடியாதபடிக்கு பைப் வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து அடைச்சிக்கும். அதனால தான் வாஷ் பேசினுக்கு பைப்பு வந்து வால்லேருந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த நல்ல நீளமான டேபிள் டாப்புக்கு கீழே இருக்க கேபினட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து 2 பிரிச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குற கேபினட்டில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அளவும் கிட்டத்தட்ட ஒரு கடப்பகல் தானே போட்டிருக்கும், நல்ல வெயிட்டு தாங்கும் அப்படிங்கிறதுனால கடப்பகல் தான் போட்டாச்சு. ஸோ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம். உள்ளே இருக்கக்கூடிய டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1.75. அப்போ நீங்கள் எவ்வளவு திங்ஸ் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு தேவையான வாஷிங் பவுடரு, சோப்பு, எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கி வைக்கக்கூடிய அந்த பவுடர்ஸு, அதே மாதிரி கார்பேஜ் கவர்லேருந்து ஹார்பிக்கு, அதே மாதிரி பெனாயிலு, நம்ம ஹேண்ட் வாஷு, சோப்பு, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இதில் வந்து டம்ப் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம துணிக்காய போடுறதுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம குளிக்கிற சோப்பு, அதே மாதிரி வேறு சில விஷயங்களில் நிறைய அந்த நாப்கின், அதே மாதிரி அந்த ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரியான திங்ஸும் வந்து இதில் நிறையா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கூட நம்ம ஒரு இடத்துல போகும்போது வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வரும்பொழுது நமக்கு வந்து இந்த துவைக்கிற சோப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே 7-8 தேவைப்படும். அது சோப்பு வந்து வெயிட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீட்டாக அழகாக அதில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், நம்ம பாத்ரூம்காக வாங்கக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸ் அத்தனையுமே இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நாம் வந்து பேசின அத்தனை பொருட்களும் பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாகவும் இருக்கும். அது அத்தனையும் வந்து மேலே ஷெல்ஃப் கட்டியிருந்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ கீழே வந்து பிளான் பண்ணது தான் ரொம்ப கரெக்டு. ஸோ கீழே தரையிலேருந்து நல்ல வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய ஷெல்ஃபாக கொடுத்துட்டோம், நல்ல ஸ்பேஷியஸான ஷெல்ஃபாகவும் கொடுத்துருங்கிறனால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நம்ம டாய்லெட்டரி பொருள் அத்தனையுமே இதில் வந்து டம்ப் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்த கேபினட் பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக வாஷ் பேசினுக்கு கீழே இருக்கு. அதை வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக விட்டாச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த வாஷ் பேசினோட அவுட்லெட் பைப் வந்து அது வழியாக தான் போகுது. ஸோ ஏதாவது ஒன்று பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வேணும். அதே மாதிரி இதனுடைய அகலமும் வந்து நல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 அடி அகலம். அதே மாதிரி உயரமும் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி வந்து உயரம். ஸோ நல்ல ஸ்பேஸு. இந்த இடத்துல வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு கார்பேஜ் டஸ்ட்பின் அந்த மாதிரி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷஸ் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதாவது டக்குன்னு எடுத்துகிட்டு திருப்பி வைக்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய 2 கேபினட்டும் அழகாக நம்ம வந்து டோர் போட்டும் க்ளோஸ் பண்ணிட்டதுனால இது வந்து பார்க்குறதுக்கு வெளியில் எதுவும் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹைட்ராலிக்கு ஏன் வந்து வால் யூனிட் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ரீசன் வந்து இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ வால் யூனிட் நமக்கு இந்த இடத்துல தேவையே இல்லை. எல்லா திங்ஸுமே கீழே வந்து நம்ம வச்சிடலாம். அப்போது அப்படி பார்க்கும்பொழுது வாஷ் பேசினுக்கு மேலே இருக்கக்கூடிய வால் வந்து நல்லா நீட்டாக ஃப்ரீயாக இருக்கே, இங்கே ஏன் நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு கண்ணாடி வச்சு இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் வாஷ் பேசினுக்கு மேலே நல்லா 1.5 அடி அகலத்துக்கு 2 அடி நீளத்துக்கு ஓரளவுக்கு பெரிய கண்ணாடியாகவே அந்த இடத்துல மாட்டியாச்சு. அப்போ கண்ணாடி அந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்ம வந்து ஒரு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் தேவைப்படலாம் நமக்கு அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு அங்கே ஒரு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு சுவிட்சஸ்ஸு அந்த பாயிண்ட் எல்லாமே அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்ணாடிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஆப்டாக அதே அளவுக்கு வந்து ஒரு லைட்டு, அந்த லைட்டு வந்து பிரத்யேகமாக அந்த கண்ணாடிக்கு மேலே போடுற லைட்டு தான். ஸோ ஏன் நம்ம வந்து கண்ணாடிக்கு மேலே போடுற பிரத்யேகமான லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அதில் வந்து ஒரு ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கரெக்டாக ஆப்டாக அங்கே மட்டும் அந்த லைட்டு வந்து கிளியராக கிடைக்கும். இந்த கண்ணாடி தான் நம்ம ஒரு ஈவினிங் வ்ளாகில் பார்த்தோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதை வந்து இங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தோம் நாங்கள் பேக் பண்ண கண்ணாடி. அதை தான் வந்து இப்போ அன்பேக் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஜன்னல்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக அந்த ரூம் முழுக்கவே இருக்குது. நமக்கு எங்கேயுமே நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலான அந்த எலக்ட்ரிக்கல் லேம்ப்பை வந்து போடவே இல்லை. டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ வந்து கரண்ட்டும் இல்லை இங்கே. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி மேலே இருக்கக்கூடிய லைட்டையும் போட்டு காமிக்க முடியல. எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் லைட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஜன்னல் வைக்கும்பொழுது இந்த ஸ்பேஸே வந்து உங்களுக்கு எந்த நேரத்துலையுமே பகல் வந்து லைட்டே தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு. வெளிச்சம் மாதிரியே காற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வருது. அந்த ஜன்னல் திறந்து விட்டோன்னா சரியான காற்று. அப்போ இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வாசனை ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதை அப்படியே பக்காவாக கிளம்பி போயிடும். அப்படி பயங்கரமான காற்று அடிக்குது, செம்ம சூப்பர் அடிக்குது. ஸோ இந்த வாஷ் பேசின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட் கப்ளிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து யூஸ் பண்ண அந்த டயத்தில் ஒரு அழுத்த அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ அது வழியாக வந்து ஒரு பூச்சியோ கருப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் நல்லா க்ளோஸ் ஆகிக்கும். அதே மாதிரி பயங்கரமாக ஸ்மெல்லும் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸோட ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருந்தோம், பட் இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வாஷ் பேசின் இருக்கிறதுனால துணியை துவைச்சு இந்த மழை வரக்கூடிய டைம்லலாம் நீட்டாக காய போடுறதுக்கு, வீட்டுக்குள்ளேயே காய போடுறதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ரூஃபில் ஃப்ளைங் ஹேங்கர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் ஃப்ளைங் ஹேங்கர்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதை டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மோர் ஓவர் இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் நல்ல பெருசாக காத்தோட்டமான ஜன்னல் இருக்கிறதுனால அந்த துணிகளும் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும், எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து கொடி கட்டுறதுக்கு அந்த ஃப்ளைங் ஹேங்கர்ஸ் போடுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான இடமா இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்குள்ளே நுழையும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சின்னதாக வந்து ஒரு எல் மாதிரி குட்டியோண்டாக ஒரு செவரு கொடுத்துருக்கோம். இந்த இடம் இந்த செவரு இருக்கக்கூடிய அந்த எல் டைப் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. நீங்கள் யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்குள்ளே வந்து திரும்பி பார்த்தா தான் அந்த இடமே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ப்ரூமை மாட்டிக்கலாம். விளக்க மாற வந்து அழகாக ஒரு கிளிப்பு ஒட்ட வச்சு அதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க கண்ணுக்கும் தெரியாது, அதுக்காக கரெக்டான ஸ்பேஸாகவும் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் புது வீட்டோட
இந்த சின்ன யூட்டிலிட்டி ஏரியா எங்கள் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டும் பொழுது ஏதாவது ஒரு ஐடியா தேவைப்படலாம். ஸோ நாங்கள் வந்து ஷேர் பண்ண டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.